வணக்கம். நான் ஃபஸ்ட்டு என்னோடய சதுரகிரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லலாம். 2016 மே 2015, டேட் வந்து 16 மே. அன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு லைஃப்லேயே சதுரகிரி மலைக்கு போகிறோம். நானும் என் பாப்பாவும் சாத்விகாவும் தான் போனது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு போனப்போவே இறங்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு தடங்கல், போக வேணான்ற மாதிரி. நம்ம தான் கேட்க மாட்டோமே, நம்மளுக்கு தான் உரைக்காதே. அதாவது ஆக்சுவலாக கிருஷ்ணன் கோவில்னு சொல்லி இறங்கணும். ஆனால் நாங்கள் வேறு ரெண்டு பஸ் ஸ்டாப் தள்ளி இறங்கிட்டு திருப்பியும் ஆப்போசிட் சைடில் போயிட்டு இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி நம்ம கிருஷ்ணன் கோவில் சதுரகிரிக்கு வந்து இறங்கணும். இறங்கிட்டு மேலே ஏறும் போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்திங்கன்னா சாத்விகா வந்து, சாத்விகாவும் நானும் ஃபஸ்ட்டு அந்த ரிவரில் காலை வைக்கும் போது ஃபஸ்ட்டு வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேலே ஏற மழை பெய்ய ஆரம்பிச்சிது. மழை பெய்யும் போது சாத்விகா கேட்குறாம்மா, இறங்கிடலாமா? ஏன்னா ஒரு பாதையில் வந்து பெரிய பாறை வந்து உருண்டு விழுந்தது. அந்த விருண்டு விழுந்த இடத்துல நம்ம ஏறுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற பில்லு க்ரீப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொடிங்கள் அதெல்லாம் பிடிச்சிட்டு தான் ஏறணும். நாங்கள் ஏறுற சைடு வந்து சறுக்கி விட்டதுன்னா கீழே தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் மேலே ஏறுறோம். ஏறிட்டு அப்பையும் திருப்பியும் சாத்விகா கேட்குறா இறங்கிடலாமான்ட்டு. நான் சொன்னேன், இவ்வளோ தூரம் ஏறியாச்சு, இனிமேல் இறங்க முடியாது அப்படின்ட்டு மேலே போயிடலாம் அப்படின்னு. அப்புறம் என்ன ஆச்சு, அவ்வளோ மழையில் நனைஞ்சிட்டா இல்லையா, அப்போது வந்துக்கிட்டே இருக்கிறோம். அங்கே ஒரு வழுக்கு பாறைன்னு ஒரு இடம் வருது. பெரிய ரெண்டு பாறைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஃப்ளட்டு, வெள்ளம் அப்படி அடிக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அவங்கவுங்க கையை கொடுத்து லைனாக நின்று ஒரு ஒருத்தரையும் அந்த தண்ணியிலேயே இழுத்து விடுறாங்க. இழுத்து இழுத்து மேலே போகிறாங்க. நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நம்மளை அடிச்சுட்டு போயிடும். அப்படி தான் என்னையும் சாத்விகாவையும் மேலே எடுக்கும்போது மழையிலையும் சரி இதுலேயும் இதனாலேயும் சரி என் பேகெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அதில் வந்து போர்வை, ஸ்வெட்டரு எல்லாம் வச்சுருந்தேன். 1 கிலோ ட்ரெஸ்ஸு வந்து 5 கிலோ ஆகிடுச்சு. என்னால் தூக்கிட்டு நடக்கவும் இல்லை. இந்த பசங்க தான் ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சாத்விகாவை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாரு, இன்னொருத்தர் வந்து என் பேகை வாங்கிட்டார். நான் வந்து அந்த கம்பெல்லாம் வச்சுட்டு நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓ, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறணும். ஆனால் எல்லா விஷயத்துலேயும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் இறைவனோட அருளை நான் உணர்ந்தேன். எப்படி சொல்கிறீங்களா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஃப்ளட்டு வந்திருக்கும். வெள்ளம் வந்துட்டு எல்லாம் தண்ணியாக இருக்கும், பட் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்காது இல்லையா. நாங்கள் அந்த இடம் க்ராஸ் பண்ணிட்ட பிறகு, அந்த இடத்த விட்டு போயிட்ட பிறகு அந்த இடத்துல திருப்பி ஃப்ளட்டு வந்துருக்கும். அந்த மாதிரி இருந்தது. மலை ஏற்றோன்றது வந்து எனக்கு எங்கே சிவன் இருந்தாலும் அங்கே போயிடுவேன். நான் சாத்விகாவோடு போகிறது தான் எனக்கு வந்து பெஸ்ட்டாக வரும். ஏன்னா யாரையும் வந்து டிபெண்ட் பண்ண வேணாம், எடுத்தோமா பேக் பண்ணோமா கிளம்பினோமா போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி போயிடும். அதுவும் சிவன் இருக்கிற மலைன்னா விடுவேனா, ஏறிடுவேன். ஆனால் என்ன, நான் கோரக்கர் இருக்கிற இடத்துல போய் மெடிடேஷன் எல்லாம் பண்ணணும்னு பிளானோட தான் வந்தது. ஆனால் கோரக்கர் இருந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஃப்ளட்டு, எங்கேயும் போக முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். இப்போ மேலே ஏற ஏற இன்னொரு ஸ்ட்ரெச் ஒரு இது மாதிரி வரும், ஒரு பெரிய பாறை மாதிரி வரும். அந்த இடம்லாம் மறந்துருச்சு, நான் வீடியோலாம் எடுக்க முடியல அப்போது. அந்த இடம் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்லிப்பரியாக, இன்னும் வழுக்க மாதிரி இருந்தது. அந்த இடத்துலலாம் இறைவன் வந்து எங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செஞ்சு 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 எங்களை மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டாருங்க. சுந்தரலி மகாலிங்கம் இடத்துக்கு போயிட்டு பிறகு, அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி
சாத்விகா ரொம்ப நனைஞ்சிட்டா குழந்தை பாவம். அது என்ன ஆயிடுச்சுன்னா எப்போ இந்த சிச்சுவேஷனை பற்றி சொன்னாலும் எனக்கு வந்து தொண்டல் வந்து வலிக்கும். ஏன்னா அப்போது வந்து இறைவனோட கருணையை முழுமையாக உணர்ந்த குழந்தை நடுங்கி அழ ஆரம்பிச்சிட்டா என்னால் தாக்கு பிடிக்க முடியல, என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பிரேவாக ஏறி வந்தவள். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு இடத்துல டீ குடிக்க நிற்கிறோம், அந்த அம்மா கிட்டே கேட்குறேன், என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு காஞ்ச ட்ரெஸ்ஸு கிடச்சா நல்லாயிருக்கும்ட்டு இறைவனை ஏழை ரூபத்தில் அன்றைக்கி பார்த்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது, சாத்விகா வயசு தான் இருக்குது, ஆனால் அந்த ட்ரௌசர் எல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் கொடுங்க, என் குழந்தை வந்து அந்த ஈரமான ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. அவங்க கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மேலே ஏறணும், மேலே ஏறி சுந்தர மகாலிங்கம் இடத்துல ஒரு எல்லாம் அன்னதானத்துக்கு போடுற இடம் அது. அந்த இடத்துல எல்லாருமே வச்சுருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில் அந்த இடம்லாம் எப்படி ஃப்ளட்டாக இருந்ததுன்ட்டு. குளிர் ஒரு பக்கம், ஈரமான ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம், மாத்திரத்துக்கு இடம் இல்லை, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சாச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து இறைவனையே நினச்சி நன்றி சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் ஃப்ளட் இல்லை, உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க எப்படியோ அதுக்கப்புறம் தான் அந்த கயிறு கட்டி மக்களை காப்பாற்றுறதெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இறங்கி வர்றதும் வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். இறங்கி வந்தோம், ஆனால் வரும்போது நான் சொல்லிட்டு வந்தேன், நான் இனிமேல் உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன். ஆனால் சிவன் வந்து என்னை விட மாட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில். கரெக்டாக 5 மந்த்ஸ் கழித்து அக்டோபர் மாதம் என் ஃபேமிலியோடு, எங்கள் சிஸ்டர் ஃபேமிலியோடு திருப்பியும் வர மாதிரி வர வச்சு எல்லா தரிசனமும் கொடுத்து கோரக்கர் கேவிலெலாம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பிராப்தத்தை கொடுத்தாரு. அது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி அந்த ரெண்டு பீப்புளும் எனக்கு ரெண்டு தூங்க மாதிரி வந்தாங்க, யங்ஸ்டர்ஸ் தான், பட் அவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கெல்லாம் வந்து இறைவன் அனுப்பின இறைவனாக தான் வந்து, வா நான் இருக்கேன் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து எஸ்பெஷலி மலையில் ஏறணும்னா எனக்கு வந்து அவங்களோட இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், ஐ மீன் உணர முடியும் ரொம்ப. அதுக்குன்னே நான் மலையை ஏறுவேன், ஏறுறத விடவே மாட்டேன். இன்ன வரைக்கும் நான் நிறைய மலைங்களுக்கு போயிருக்கேன். இன்ன வரைக்கும் நானும் சாத்விகாவும் தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறது. எங்கே போனாலும் ஏன்னா டப்புன்னு கிளம்ப முடியும், மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டோம்னா நம்ம வந்து டப்புன்னு கிளம்ப முடியாது. அது மட்டும் இல்லை, சதுரகிரி வந்து ஃபில்டு வித் சித்தர்களோட பிளெஸ்ஸிங்ஸு, அதை ஒவ்வொரு செகண்டுமே நான் உணர்ந்தேன். அந்த உணர்றது வந்து கொஞ்சமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.